ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு த மேக்ஸ் சேனல். ஸோ கடைசியாக ரெண்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, டென்த் ஸ்டாண்டர்டில் 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 6 சாப்டர்ஸ் பற்றி பார்த்தாச்சு, இன்னொரு 2 சாப்டர் மட்டும் பாக்கி இருக்குது. ஸோ அதுலேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். இது போக நீங்கள் பழைய வீடியோஸ் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அது போக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சாப்டர் நம்பர் 7 பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 7 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன். ஸோ மென்சுரேஷன் அப்படின்னால மிகப்பெரிய கடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் எந்த சமயம் எங்கேருந்து எப்படி கேட்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா போன வருஷம் வரைக்கும் சிலபஸில் நமக்கு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருந்தாலும் ஓரளவு டாபிக் ஐடியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ எது கேட்குறாங்கன்னு தெரியல. அதை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சமம் அதுலேயும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் ஷேப்லேருந்து தான் மோஸ்ட்லி 5 மார்க் சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது போக 2 மார்க் எதுலேருந்து கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கான சின்ன சமம் வந்து நாங்கள் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ எக்ஸசைஸ் 7.2 வந்து 7.3 1 7.4 1. ஸோ அது போக எக்ஸாம்பிளில் 7.2 7.6 7.8 9 வந்து ரொம்ப கம்பல்சரி க்வெஸ்சன்ஸ். இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருங்க. அப்போ 7.19 7.13. ஸோ இந்த சம்லாம் வந்து இதில் மோஸ்ட்லி ரிப்பீட்டடாக கேட்ட சம்மு, அதில் பேசிக் சம்ஸு அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த 2 மார்க் க்வெஸ்சனை நான் வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த சம்மு கூட தெரியாமல் நீங்கள் அதை அந்த சாப்டர் படிக்காமல் விட்டுட்டாமல் போயிடாதீங்க. ஸோ அட்லீஸ்ட் இந்த சம்மு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு போனீங்கன்னா அதை பேஸை வச்சுட்டு மற்ற சம்மு செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது போக அடுத்த லாஸ்ட் சாப்டர் யூனிட் 8 ப்ராப்ளமும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் சேர்ந்தாப்புல இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அதில் மோஸ்ட்லி 5 மார்க்ஸ் சம் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் தான் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் ஒரு 2 சம் அதில் இருக்கிற ரேஞ்ச் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ரேஞ்சும் அந்த 8.15 ஒரு சம் இருக்குது, அதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ப்ராபிலிட்டியில் தான் அதிக வாய்ப்பு இருக்குது 2 மார்க் க்வெஸ்சன் கேட்கறதுக்கு. அண்ட் தென் ப்ராபிலிட்டியில் 5 மார்க் க்வெஸ்சன்ஸும் மோஸ்ட்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ராபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் டை சம்மு காயின் சம்மு அப்புறம் சீட்டு கட்டு சம்மையும் நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்கன்னா ஈஸியாக கண்ணு 2 மார்க் சம்மு செஞ்சிடலாம். அதே சமயம் அதே ஃபார்மெட்டில் இருக்கிற ஃபார்முலா மெத்தடில் இருக்கிற சம்மையை செஞ்சிட்டிங்கன்னா 5 மார்க் சம்மையும் ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ப்ராபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8.19 8.27 எக்ஸாம்பிள், 8.27 8.30 அந்த 4 சமயம் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் சம்மு 2 மார்க் போட்டு பார்த்துக்குவேன். 5 மார்க் அதே தான். இப்போ எக்ஸசைஸில் 2 மார்க் சம் பார்த்தீங்கன்னா 8.4 1 2 3 இந்த சம்மை நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கோங்கன்னா இது ஃபார்முலா மெத்தடில் வரும். ஸோ ஏ யூனியன் பி ஏ இன்டர்செக்ஷன் பி அந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்முலா மெத்தடில் 2 மார்க் சம்மு அது அந்த 0.something அந்த வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி செய்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் இதுவரைக்கும் பார்த்ததில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் க்வெஸ்சன்ஸ். ஸோ ஃபுல் புக்கையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5-6 2 மார்க் வரைக்கும் அட்டன் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ அது 3 வீடியோ நீங்கள் பார்த்து அதில் உள்ள சம்மு நீங்கள் செஞ்சு பார்த்துருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட லிங்க்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்கேன், எல்லாத்தையுமே போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.